Hi friends, now on the Mechanic Man channel, Vinod Pesaran. In the game, I had a pretty power of the oil level engine, Vandila engine oil, yellow level, level over the Kamiarda, Karata Redan, check panite, oil point in the other matter they bring the Patina in the video of Pakboro. Pang video of Pakboro. Dondida, the oil gap, eh? You thought sitting, அவர் முதல்ல வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டு ஆயில செக் பண்ண கூடாது நேர் ஸ்டாண்ட் போட்டு குறஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் தான் லெவல் எவ்வளவு கரெக்ட்டா மேல இன்ஜின்ல சர்குலேஷன் ஆயில் எல்லாம் டவுன் ஆயி கரெக்ட்டா கிளட்ச் கேஸ்ல வந்திருக்கும் அப்பதான் லெவல் கரெக்ட்டா தெரியும் சைடு ஸ்டாண்ட் போட்டு செக் பண்ணீங்கன்னா லெவல் தெரியாது இது ஆயில் கேப் இப்ப தொடச்சிங்க இப்ப நான் சீக்கிரம் செஞ்சு பாருங்க இது ஆயில் லெவல் ஸ்டிக் நம்ம நேர் ஸ்டாண்ட் போட்டாச்சு போட்டுட்டு ஸ்டிக்க இந்த மாதிரி டைட் பண்ணனும் டைட் பண்ணிட்டு நம்மளால கையில எவ்வளவு முடியதோ அவ்வளவு டைட் பண்ணிட்டு மறுபடியும் லூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படினா பாருங்க ஆயில் ரொம்ப கம்மியா இருக்கு இது லெவலோட ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லா டைட் பண்ணிட்டு எடுக்கும்போது இந்த சப்பையா இருக்கு பாத்தீங்களா இது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் வந்து லெவல் கரெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இது லெவலோட ரொம்ப கம்மியா இருக்குது அப்பனா என்ன பண்ணனும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதே ஸ்டைல் முதல்ல டவுன் பண்ணனும் டவுன் பண்றதுக்கு 16 15 இன்ச் டவுன் பண்றதுக்கு ஒரு டப்பா இந்த கீழ டவுன்ல இருக்கு பாருங்க அதாவது கிளட்ச் கேஸ் இந்த கிளட்ச் கேஸ் சைடுல 17 சைஸ்ல போல்ட் இருக்கும் அந்த போல்ட்ட தான் லூஸ் பண்ணனும் மாத்தி இந்த பக்கம் கட்டிட்டு போறீங்க மேக்னட் சைடுல கியர் போற பக்கமா गोल्ड मटा कैटो अयिल डन आगो पद सईसल पद इंच आयिल डन डन पड़िया डन पड़ोने आयिल वर्तेंगे ग्लास आयिल डन पड़े फा कपल ड्रई आन और रे निषं कई सैड அதாவது நம்மளோட ஆக்சிலேட்டர் சைடு கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் சார்ஜிங் ஒரு 2 செகண்ட் சார்ஜிங் அப்படினா ஆயில் ஃபுல்லா ட்ரை ஆயிடும் மறுபடியும் ரைட் லெஃப்ட் சைடு ஃபுல்லா சார்ஜிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆயில் வரலையே மறுபடியும் நிமிச்சிர கூடாது ஒரு 2 நிமிஷம் சார்ஜே குடுத்துட்டு மறுபடியும் ரைட் சைடு சார்ஜிங் அப்படினா கண்டிப்பா ஆயில் ட்ரை ஆகும் ஃபுல்லா ரெண்டு பக்கம் சார்ஜிட்டு ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் ஆயில் கேப் போட்டு நான் ஆயில் டவுன் போட்டேன் கேப் மறுபடியும் போட்டுறோம் போஸ்ட் பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ஆயில் போயிட்டு இருந்தா ஆயில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணனும் அந்த கீழ டவுன் போல்ட் நல்லா ஃபுல் டைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் த்ரெட் ஏத்தும்போது கைட்டும்போது எப்படி வேணாலும் கைட்டிரலாம் ஆனா மாட்டும்போது கரெக்ட்டா ராங் த்ரெட் ஏத்திர கூடாது கையில நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயா நெட் கையில ஏத்தணும் ஏத்திட்டு அதுக்கு அப்புறமா மேல நல்லா ஃபுல் டைட் பண்ணிட்டு மேல கேப் கட்டி 1 லிட்டர் ஆயில் இந்த கெபாசிட்டி வந்து 900 ml தான் 1 லிட்டர் ஊத்தலாம் ஒண்ணு தப்பு இல்ல அதனால 1 லிட்டர் ஆயில் கேன் மட்டும் தான் வரும் 900 ml வருது ரெண்டுதுல ஏதாவது ஒன்னு 1 லிட்டர் ஊத்தலாம் 900 ml ஊத்தலாம் ஆயில் ஊத்திட்டு மறுபடியும் கேப் மேல போட்டு டைட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க फ्रेंड्सக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகே பை फ्रेंड्स